ஸோ சவுத் ஸ்டேஜியஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பார்த்தீங்கன்னா தீபாவளிலாம் பயங்கரமா கொண்டாடி சூப்பரா வந்து நம்ம இருந்திருப்போம் இந்தியா மட்டும் இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா அமரன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ஏதோ கலெக்ட் ஆயிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் அந்த படம் போட்ட பட்ஜெட்டே அவங்க ரெக்கவர் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வரதுலாம் போனஸ் தான் ஸோ அதனால வந்து படம் இந்த அளவுக்கு சக்ஸஸாக சூப்பரா போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஏகே வந்து எஸ்கே பார்த்து சொன்னார் இல்லையா வெல்கம் டு த பிக் லீக் சிவா அப்படின்னா ஸோ அந்த பிக் லீகே வந்து இப்போதான் வருது ஒரு நாயகன் உதயமாகிறான்னா கண்டிப்பாக நிறைய அம்புகள் வந்து அவரை தாக்கும் ஸோ அப்படிப்பட்ட சில அம்புகள் தான் வந்து இப்போ இந்த படத்தை தாக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா படத்துல வந்து எந்த குறையுமே இல்லை எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிடுச்சு கிளைமேக்ஸ்ல எல்லாருமே அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து படமும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி இதில் எங்கே பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சில குரூப்ஸ்ல வந்து தேடிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து பயங்கரமாக கான்ட்ரவர்சி ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தில் அந்த மேஜர் முகுந்த் வரதராஜன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ணல படத்தில் எங்கேயுமே நீங்க காட்டலை அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துட்டு இருக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகர் சார் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேம் அதுக்கப்புறம் மதுவந்தி மேம் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ இது என்ன அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இந்த விஷயத்துக்கு வந்து எஸ்கேவும் சரி டைரக்டர் ராஜ்குமாரும் சரி ஃபர்ஸ்டே வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க அதாவது என்ன அப்படின்னா முகுந்த் சரோட ஃபேமிலி அதாவது இந்து ரேபேக்கா வர்கீஸ் மேம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் பண்றதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்த ஒரு ஹீரோவாக இருக்கணும் ஒரு நல்ல ஒரு தமிழ் ஃபேஸை ஃபெமிலியராக இருக்கணும் எல்லாருக்கு கூடயும் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ தான் அவங்க வந்து எஸ்கேவே சூஸ் பண்ணாங்க எஸ்கேவும் இதை ஒத்துக்கிட்டு தான் இந்த படத்துக்குள்ளே வந்தாரு அதுக்கப்புறமா இதுல வந்து இன்னொரு கான்ட்ரவர்சி இருக்கு என்ன அப்படின்னா அதாவது நைனானு எப்படி கூப்பிட முடியும் நைனானு யாரு கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் வந்து ஆடியோ லான்ஸ்லேயே ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துட்டாரு அதாவது வந்து முக்குந்து சார் வந்து அவங்க அப்பா வந்து நைனா நைனா தான் செல்லமா கூப்பிடுவாங்க சோ நான் வந்து இப்போ வந்து வர வரதராஜன் சார் வந்து நானும் நைனானு கூப்பிட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கும் அப்பா இல்லை அவருக்கும் புள்ள இல்லைன்றும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டு மாதிரி செட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு அதை பார்க்கறதுக்கே அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் படத்துலையும் பார்க்குறப்போ அந்த ஒரு பாண்டு தெரிஞ்சுது நமக்கு ஒரு அப்பா பையனுக்குள்ளே யூஸ்வலாக வந்து இப்போ வயசுக்கு பையனுக்கு மேலே சண்டை போட்டுருவாங்க பேச மாட்டாங்க இல்லை அப்பாவும் ப பையனும் சரியாக பேசிக்க மாட்டாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அப்பா வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் அண்ட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவர்கிட்ட சஜஷன் கேட்குறது அண்ட் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நிற்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பாண்டு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அதனால் நைனா நைனான்னு சொல்லி செல்லமாக வந்து முக்குன் சார் வந்து அவருக்கு அவங்க அப்பா அப்படி தான் கூப்பிடுவார் இது பத்தாவதுன்னு இந்த கான்ட்ரவர்சி திருப்பி வர போது சக்ஸஸ் மீட்டில் வந்து ராஜ்குமார் இயக்குனர் ராஜ்குமார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது முக்குன் சரோட பேரண்ட்ஸ் அதாவது வரதராஜனும் அப்புறம் அவங்க அம்மா கீதா சோ அவங்கள வந்து முகுந்த சார் வந்து ஸ்வீட்டி ஸ்வீட்டின்னு வந்து செல்லமா கூப்பிடுவாராம் சோ அதனால எல்லார் வீட்லயுமே வந்துட்டு நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன செல்ல பேர் இதை வச்சுருப்போம்ல சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜாலியா பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க அவங்க அப்பா ஏ வா அப்போ அப்படின்ற மாதிரி சோ அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பாண்டிங்கோட சில ஒரு நேச்சர் தான் ஸோ அதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆக்கி அதை வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அதாவது இப்போ இந்த இந்த கம்யூனிட்டியை வந்து அவங்க இன்சல்ட் பண்ணல இல்லை எதுவுமே சொல்லலை அதாவது இந்த கம்யூனிட்டியை வந்து அவர் அவர் இந்த கம்யூனிட்டியை சா சார்ந்தவர்ன்ற ஒரு லேபிள் தான் ஒட்டலையே தவிர மற்றபடி அந்த கம்யூனிட்டியை வந்து அவங்க எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல படத்தில் எதுவுமே பண்ணல ஆனாலும் அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ரேஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் இது இந்த படம் மட்டும் இல்லை முன்னாடி வந்து சூரரை போட்டுறவும் இருக்கட்டும் அவங்க அந்த ஹீரோவும் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர் தான் பட் ஆனால் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ரூட்டட் ஹீரோவாக காமிச்சிருப்பாங்க ஸோ இது இது மாதிரி காட்டுறனால இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் போய் கனெக்ட் ஆகிடும் ஓ நம்மள ஒருத்தர் வந்து இப்படி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சோ இந்த ஒரு தான் பாத்தீங்கன்னா இந்த படங்களை வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டியும் சேராம அப்படின்றது மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றாங்க ஆனா சில தவிர்க்க முடியாத சில படங்கள் அதாவது பரியரும் பெருமாளா இருக்கட்டும் இல்ல கர்ணனா இருக்கட்டும் இதுல வந்து நீங்க ஜாதி பேசுறீங்களா அப்ப அது மட்டும் எப்படி சரி அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கருக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கு உதாரணத்துக்கு ரஞ்சித் பா ரஞ்சித் மாதிரி ஒரு இயக்குனரா இருக்கட்டும் இல்ல மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்குனர்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண அந்த பெயின் அவங்க ஃபேஸ் பண்ண அந்த அழுத்தத்தை தான் வந்து கதையாக வெளியில் சொல்கிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் கம்யூனிகேட் பண்ணோம் அதாவது நாங்களும் எல்லாருக்கும் சமம் எங்களை சமமாக பாருங்கள் அப்படின்றது தான் அவங்களோட அந்த ஐடியாலஜி ஸோ அந்த ஐடியாலஜியும் இதையும் வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து லிங்கே பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர் வந்து ஒவ்வொரு கதை வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை சொல்கிறது தான் இந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட ஒரு ஆர்டே ஸோ எல் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கும் ஸோ அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் விஷயத்து வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வைப்பாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாம்ப் இருக்கும் ஸோ அதனால வந்து சில பேர் வந்து இந்த காஸ்ட்டு அண்ட் இந்த சாரி சில பேர் இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு படங்கள் எடுக்கிறது அவங்களோட ஒரு ஐடியாலஜி ஆனால் இந்த மாதிரி ஒரு அமரன் மாதிரி ஒரு படம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இதை தாண்டி படத்துல நிறைய இருக்கு சொல்றதுக்கு ஸோ தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்போ இந்த படம் வந்து எல்லா என்ன சொல்ற எல்லா காஸ்ட் நோ ரிலிஜன் நோ அப்படின்ற தான் ஏன்னா முக்குவந்து அப்படின்றவர் வந்து அவருக்கே அப்படின்னா என்ன ஒரு இந்தியன்னு சொல்லுங்க என்ன வந்து ஒரு தமிழன்னு சொல்லாதீங்க ஒரு இந்தியன்னு சொல்லுங்க என்னை வந்து இந்த காஸ்ட் வச்சு நீங்கள் பேசாதீங்க என்ன ஒரு இண்டியன்னு நீங்கள் வந்து போர்ட்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாராம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ட்ரூ இந்தியனுக்கு கொடுத்த ஒரு மரியாதை தான் இந்த படம் அமரன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த காஸ்ட்டு இதெல்லாம் பார்க்காம ஜாலியாக படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ படம் வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்கு இருக்கு பட் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக்ஸ்டான ஒரு ஒப்பீனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஸ்டில் அது எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி தான் படம் இருக்குது ஸோ அதனால் இந்த கான்ட்ரவர்சீஸ்க்கு இங்கே நம்ம சைட்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்